கடந்த காலங்களில் தமிழ் அரசியல்வாதிகள் கைகாட்டிய பக்கம் எல்லாம் எங்களுடைய மக்கள் போய் இந்த இன அழிப்பு போர்க்குற்றவாளிக்கெல்லாம் வாக்கு போட்ட வரலாறு நாங்கள் கண்டுகொண்ட வரலாறு. கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும். வெளியக அரசியல் தொடர்பாக மேதகு பிரபாகரன் மட்டும்தான் பேசினார், நாங்கள் இதை பற்றி எல்லாம் பேச மாட்டோம் என்ற வகையிலே அவர் அந்த கருத்து சொல்லுவது ஒரு வேதனையான விடயம். அவர்களுக்கு இன குற்றவாளி, போர் குற்றவாளி, போரை நடத்தியவன் எல்லாருக்குமே வாக்கு போட்டு ஏமாந்தது போதும், இனி வேண்டாம். அவன் பிள்ளையானுக்கு தேவையில்லை, பிள்ளையானுக்கு தமிழ் பொது வேட்பாளர் தேவையில்லை. ஏனென்றால் பிள்ளையான் தொடர்பான பல குற்றங்கள் நீதிமன்றில் இருந்தும் இன்றைக்கு அவரை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது, ஆட்சியாளர்கள் தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒரு சர்வதேச தலையீடுகள் வந்தால் பிள்ளையான் செய்த குற்றங்கள் படுகொலைகள் எல்லாமே வந்து சர்வதேச அழுத்தத்தோட இலங்கை அரசு தண்டிக்கின்ற ஒரு சூழல் உருவாகும். மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் அமைப்புடன். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தமிழ் மக்கள் தரப்பில் மூன்று நிலைப்பாடு இருக்கிறது. ஒன்று நிராகரிப்பு என்ற பக்கம், அடுத்த பக்கம் மூன்று பெரும்பான்மை சிங்கள தலைவர்களில் யாரை ஆதரிப்பது என்பது, அடுத்ததாக எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பு என்பது. நான் இந்த முடிவை, தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தை இன்றைய சிந்தனைக்கு முற்பட்ட காலத்திலேயே நான் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை ஆதரிக்கிற நிலைப்பாட்டை எட்டியிருந்திருக்கின்றேன். இது தொடர்பான ஒரு சரியான கொள்கைகளுடன் இந்த பொது கட்டமைப்பு அல்லது பொது சபை சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு எங்களுக்கு எழுந்திருக்கு. இந்த பக்கத்தில் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சில சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட, அதில் நாங்கள் பொது வாக்கெடுப்பை மையப்படுத்தாத ஒரு பக்கமும், மற்றது ஒரு விடுதலை அரசியல் நோக்கி அது செல்வதற்கான சுயநிர்ணய உரிமை இறைமை என்கின்ற பக்கத்தில் ஒரு எங்களுடைய தமிழர் தேசம் என்ற பக்கத்தில் ஒரு தெளிவான வரைபடம் எட்டப்படாத ஒரு பக்கமும் அதில் இருக்கிறது. அந்த குறைபாடுகளை அவர்கள் நிவர்த்தி செய்வார்கள் என்று நம்புகிறேன். இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளராக சங்கு சின்னத்தில் போட்டியிருக்கின்ற அரியநேந்திரன் அவர்கள் இப்போ மக்களுக்கு ஒரு குறியீடு, எங்களுக்கு ஒரு குறியீடு, ஒரு அவரை நாங்கள் குறியீடாகத்தான் பார்க்கின்றோம். இவர் ஒரு நிழல் ஜனாதிபதியாக தமிழர்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடியவராக, சர்வதேசத்தில் பேசக்கூடியவராக தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு எங்களிடம் இருக்கின்றது. பொது வேட்பாளர் என்ற கருத்துருவாக்கம் ஒரு வித்தியாசமான முறையில் மக்கள் மத்தியில் பரவலாக போய்கொண்டிருக்கிற ஒரு தருணமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் தமிழராக சிந்திக்க வேண்டும், தமிழராக எங்களுடைய வாக்குகளை அவர்களுக்கு சங்கு சின்னத்துக்கு வழங்க வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களில் தமிழ் அரசியல்வாதிகள் கைகாட்டிய பக்கம் எல்லாம் எங்களுடைய மக்கள் போய் இந்த இன அழிப்பு போர்க்குற்றவாளிக்கெல்லாம் வாக்கு போட்ட வரலாறு நாங்கள் கண்டுகொண்ட வரலாறு. எனவே இனி தொடர்ந்தும் தமிழ் மக்கள் ஏமாறக்கூடாது. இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபை 9ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கின்ற 57வது கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நேரம், ஒரு இன அழிப்புக்கு நீதி கோருகின்ற ஒரு பாதிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் கேட்டுக்கொள்வது, நாங்கள் ஒரு இன அழிப்புக்கு இன்றைக்கும் இன்று வரை எங்களுடைய ஐக்கிய நாடுகள் சபையில் எங்களுக்கு இன அழிப்பு நடந்ததாண்டது கூட தெரியாதவர்களாக, அதை கூட அடையாளம் கொண்டுகொள்ள முடியாதவர்களாகத்தான் ஐக்கிய நாடுகள் சபை இருக்கின்ற நிலையில் எங்களுக்கான ஒரு இன அழிப்புக்கான சர்வதேச விசாரணையும் இன அழிப்புக்கான நீதியும் இனப்பிரச்சனைக்கான நியாயமான அரசியல் தீர்வை எட்டுறதுக்குமான ஒரு கோரிக்கை 15 வருடமாக நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் முன் வச்சிருக்கிறோம். எனவே இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்குமே அடிப்படையாக தமிழ் மக்கள், ஈழத்தமிழர்கள் ஒன்றுபட்டு திரட்சியாக நிற்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டும். இந்த இடத்தில் விக்னேஸ்வரன் அவர்கள், நாங்கள் உள்ளக அரசியலை இந்த இடத்தில் பேசுவதை விட வெளியக அரசியலை நாங்கள் பேசுவது பொருத்தமாக இருக்கும். கடந்த ஒரு அவருடைய அறிவித்தலில் பார்த்தேன், அவர் வெளியக அரசியல் தொடர்பாக மேதகு பிரபாகரன் மட்டும்தான் பேசினார், நாங்கள் இதை பற்றி எல்லாம் பேச மாட்டோம் என்ற வகையிலே அவர் அந்த கருத்து சொல்லுவது ஒரு வேதனையான விடயம். ஏனென்றால் பலவாறான கருத்துக்களை நினைச்சு மாற்றி சொல்லக்கூடாது. எங்களுக்கு இப்போ வெளியகமான ஒரு வெளியக ரீதியிலான ஒரு அரசியல் பார்வைக்காகத்தான் நாங்கள் இப்பொழுது ஒன்றுபட்டு
ஒன்றாக திரண்டு நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளரை கணிசமான வாக்குகள் எடுத்து, தமிழ் மக்களுடைய வாக்குகளை எடுத்து வெல்ல வைக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. எனவேதான் அத்தனை மக்களும் இந்த இடத்தில் இந்த கடந்த கால ஆட்சியாளருக்கு நிபந்தனை இல்லாமல் ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு இனக்குற்றவாளி, போர்க்குற்றவாளி, போரை நடத்தியவன் எல்லாருக்குமே வாக்கு போட்டு ஏமாந்தது போதும். இனி வேண்டாம், அவ பிள்ளையானுக்கு தேவையில்லை, பிள்ளையானுக்கு தமிழ் பொது வேட்பாளர் தேவையில்லை. ஏனென்றால் பிள்ளையான் தொடர்பான பல குற்றங்கள் நீதிமன்றில் இருந்தும் இன்றைக்கு அவரை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது, ஆட்சியாளர்கள் தான் பாதுகாத்து கொண்டிருக்கணும். ஆனபடியால் அவர் இதுக்கு உடன்பட வேண்டும் என்ற தேவைப்பாடு எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் இந்த அமைச்சுக்களுக்காகத்தான் இவ்வளவு மாவீரர்களையும் நாங்கள் இன விடுதலைக்காக கொடுத்தோம் என்ற ஒரு பக்கம் இருக்குது. ஆனபடியாக பிள்ளையானினுடைய கருத்து, பிள்ளையான் அமைச்சராக வந்தால் சரி என்று, அதுக்குத்தான் நாங்கள் இவ்வளவு தியாகமும் செய்து இவ்வளவு போர் வலிகளையும் சுமந்து இந்த மண்ணில் வாழுகிறோம் என்றால் இந்த அமைச்சு பதவி எடுக்கிறதுக்கு இல்லை. நாங்கள் இந்த மண்ணில் சுயநிர்ணய உரிமையோட எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வோடு நாங்கள் வாழ வேணுமென்றது கனவுதான் நாங்கள் நினைவாக வேணுமென்று நினைக்கிறோமே ஒழிய பிள்ளையானுடைய குற்றங்கள் என்றால் ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று வந்து ஒரு சர்வதேச தலையீடுகள் வந்தால் பிள்ளையான் செய்த குற்றங்கள், படுகொலைகள் எல்லாமே வந்து சர்வதேச அழுத்தத்தோடு இலங்கை அரசு தண்டிக்கின்ற ஒரு சூழல் உருவாகும். அந்த சூழலுக்காகத்தான் நாங்கள் தமிழர்கள் எல்லாரையும் ஒன்றுபட்டு நாங்கள் ஒன்றாக ஒரு திரட்சியாக தமிழ் மக்கள் நிற்கிறோம் என்ற செய்திக்காகத்தான் நாங்கள் ஒரு தமிழரை கொண்டு வந்திருக்கின்றோம். என்றால் தமிழர்களை தொடர்ந்தும் ஏமாற்ற முடியாதென்று சிங்கள தலைமைகளுக்கு தெரியும். அதுவும் பொதுவாக இந்த பொது வேட்பாளர் என்று சிவில் அமைப்புகள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வந்தவுடனே தமிழர்களை இந்த முறை ஏமாற்ற முடியாது. அரசியல்வாதிகள், தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற அரசியல்வாதிகளும் சரி, ஏனைய அரசியல்வாதிகளும் கைகாட்டுற பக்கம் மக்கள் வாக்கு போட மாட்டார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறார். எனவே தான் அவர்கள் தங்களுடைய தென்னிலங்கை பக்கம் தங்களுடைய பிரச்சாரத்தை விட்டுவிட்டு வடக்கில் பல பக்கமும் ஓடுகின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். உண்மையில் இந்த சிங்கள பேரினவாத சக்திகளுக்கு துணை போகின்ற எங்களுடைய தமிழர்களும் இந்த இடத்தில் அவர்களுக்கான அடிவருடிகளாக தொழிற்பட்டு கொண்டிருக்கிறதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது யுத்தத்துக்கு பிறகான ஒரு மோசமான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் எங்களுடைய மக்கள் மிக இப்பொழுது மிக தெளிவாக சிந்திக்க தயாராகி இருக்கின்றார்கள். சாதாரண பாமர மக்கள் மத்தியிலும் கூட ஒரு தமிழனுக்கு வாக்கு கேட்கின்றால் நாங்கள் அந்த தமிழனுக்கு வாக்கு போட தயாராக இருக்கிறோம், ஒரு ஜனாதிபதியாக தமிழன் வர முடியாது என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று பேசுகின்ற அளவுக்கு அது ஒரு பேசு பொருளாக்கப்பட்டிருக்கின்றது.